கடந்த கால ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரர்களை திணறடித்த மாணிக்கம் காளை விபத்தால் கால்களை இழந்து காட்சி தருவது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த பாபுதான் அந்த கம்பீர சிங்கத்தின் உரிமையாளர். கடந்த 2012 ஆண்டு தஞ்சையில் ஒரு காளை வளர்ப்பாளரிடம் இருந்து செவலை காளையை வாங்கி அதற்கு மாணிக்கம் என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகிறார். முதன் முதலாக சூரியூர் ஜல்லிக்கட்டில் மாணிக்கத்தை களமிறக்கி மாடுபிடி வீரர்களை மிரட்டியுள்ளார். பொதுவாக வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகள் களத்தை விட்டு விரைவில் வெளியேறும். ஆனால் மாணிக்கம் களத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று விளையாடும். தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிராவயல், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என பல போட்டிகளில் களம் கண்ட மாணிக்கம் காளை மாடுபிடி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. மேலும் தன்னை வளர்த்த உரிமையாளருக்கு தங்க காசுகள், சைக்கிள், பைக், சோஃபா என பரிசுகளை வென்று கொடுத்தது மாணிக்கம். இத்தகைய புகழுக்கு சொந்தமான மாணிக்கம் காளை கடந்த 2019 ஆலங்குடி அருகே மங்களாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டின் போது இரும்பு கேட்டில் சிக்கி கால்களை இழக்க நேரிட்டது. அடைஞ்சு அதை உடனே நாங்கள் உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது எப்பவுமே வாடிக்கையில் வாசல் எங்கள் வீட்டில் நாங்கள் பிடிச்ச போகிற வரைக்கும் பிள்ளை மாதிரி எங்கள்கிட்ட பழகிட்டு வரோம். அந்த ஜல்லி அந்த தொழுவத்துக்குள்ள போகும்போது அது தனி ஒரு பவர் வந்த மாதிரி நாமளே நம்மளே அது மேலே டச் பண்ண முடியாது. அப்போ எங்களுக்கு தெரியாமல் யாரோ பின்னாடி ஏதோ டச் பண்ணியிருக்காங்க. அந்த சாத்தக்கூடிய மாடு திருப்பி எடுத்து வெளில போகாத அளவுக்கு ஒரு டோர் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டோரில் உதச்சி கால் பொத்துக்கிட்டு வெளில போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் அங்கே செலவு பண்ணியிருக்கோம். காசை பெருசாக பார்க்கல. ஆனால் அந்த இன்னமும் எங்களுக்கு வந்து யாராச்சும் உதவி பண்ணவங்களாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது. கண்டிப்பாக யாராச்சும் எங்களுக்கு அந்த மாதிரி செலவை பற்றி இல்லை நாங்களே செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கு ஐடியா கொடுத்து குஜராத் அந்த மாதிரி ஊர்லெலாம் சொன்னாங்க. நாங்களும் கான்டாக்ட் பண்ணி பார்த்தோம். சரியான எங்களுக்கு ஒரு தகவல் வரமாட்டேங்குது. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். அந்த மாதிரி கால் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும்லாம் சொல்லுவோம். செலவு கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம். அதுக்கு நல்லா செலவு. வளர்த்த பாசத்தால் தற்போது வரை 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து மாணிக்கம் காளையை பராமரித்து வருகின்றனர். ஏன்னா மாடு வந்து ரொம்ப வாடிவாசல்ல வந்து மற்ற காலைங்க வந்து விளையாடிட்டு இப்போ எங்கள் காலைங்க ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிடும். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே நிற்கும். 15 நிமிஷம் 20 நிமிஷம்னால் வாடியில் நிற்கும். இதோட முழு திரும்ப தெரிஞ்சிருக்கணும்னா பழைய ஜல்லிக்கட்டுங்க நடந்துச்சுல, 2005-2000க்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டுலாம் இந்த காலை அவுத்திருந்தா இது மாதிரி ஒரு காலையே வர்ணிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக ஹீரோ தாங்க, லெஜண்ட் ஈஸி. அது ஏதாவது லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தர் வர்ணித்து அவங்கள வந்து லெஜெண்ட்றாங்களோ, அது மாதிரி ஜல்லிக்கட்டோட லெஜெண்டில் அந்த தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட காலங்களில் வந்து விரல் விட்டு எண்ணி சொல்லுவாங்க. அதில் மாணிக்கம் வந்து என்றைக்குமே இருக்கும். களம் காண முடியாவிட்டாலும் கடந்த கால ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மாணிக்கம் காளை ஏற்படுத்திய தாக்கம் அதனை ஒரு ஹீரோவாக நம் கண் முன்னே நிறுத்துகிறது.